ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிராமத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி கிராம சபை கூட்டம் நடைபெற்றதா அந்த கூட்டத்தில் எடுத்த நடவடிக்கை அந்த கூட்டத்துக்கான செலவு ஏ டு இஜெட் அனைத்துமே ஆர்டி மூலயமா நீங்கள் கேள்வி கேட்கலாம் தகவல் அறிவு உரிமை சட்டத்து மூலம் அங்கே நடந்த தகவல் அனைத்தும் நீங்கள் தபால் மூலியமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எப்படி இதை அனுப்பணும் எழுதி அனுப்புறதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே அதுக்கான லிங்க் இருக்கும் நீங்கள் ஃபார்ம் டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்ம் இது தான் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தஞ்சின் கீழ் விண்ணப்பம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அனுப்புனர் உங்களோட பெயர் வந்து உங்களோட அட்ரஸோடு ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கிங்க பெருநர் உயர்த்தூரு பொது தகவல் அலுவலக அவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் நீங்கள் கீழே ஐயா எழுதி பொருள் நின்று தகவல் அறியும் உரிமை சட்டம் அஞ்சு பிரிவு ஒன்று அதை கீழே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து உங்கள் மாவட்டம் நெக்ஸ்ட்டு ஒன்றியம் உங்கள் கிராம பெயர் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தின் தொடர்பான கீழ்கொண்ட விவரங்களை சான்று நகல் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா உங்கள் ஊராட்சி நேம் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்க ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் நீங்கள் தனித்தனியாக இதுக்கான நகல் சான்று நீங்கள் கேட்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிராம சபை அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க ஆண் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் அதுக்கான நகல் நீங்கள் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் வந்து அறிவிப்பு எந்த தேதியில் பொதுமக்களுக்கு வந்து சொன்னாங்க அது வந்து நோட்டீஸாக கொடுத்தாங்களா அதுக்கான நகல் கேட்கலாம் அதுக்கான புகைப்படமும் நீங்கள் சான்று கேட்கலாம் ஆதாரம் வந்து கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கப்பட்டது இப்போ உங்கள் கிராமத்தில் அந்த கிராம சபை கூட்டம் நடந்ததுன்னா அது எத்தனை மணிக்கு நடைபெற்றது எத்தனை மணிக்கு அது முடிக்கப்பட்டது அதுக்கான விவரம் கேட்கலாம் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று உங்கள் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் இதுவரை நடத்தப்படாத இடத்துல அதாவது ரெகுலராக ஒரே இடத்துல நடத்துகிறாங்களா இல்லை நடத்தப்படக்கூடாத இடத்துல போய் நடத்துனாங்களா அதை பற்றி விவரங்களை கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் வந்து இந்த டேபிள் சேரு பந்தல் டீ காஃபிலாம் கொடுத்துருப்பாங்க அது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ செலவு பண்ணாங்க அதுக்கான ரசீதி நீங்கள் கேட்கலாம் தகவல் வந்து கேட்கலாம் அதுக்கு ரசீதி கொடுப்பாங்க நீங்கள் கேட்கலாம் அதில் ஆர்டிஏ மூலிமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரசு ஆணையில வந்து பார்த்திங்கன்னா வருகை தந்த பொதுமக்களிடம் வந்து கையொப்பம் அந்த நகல் வந்து நீங்கள் கேட்கலாம் எத்தனை பேர் பொதுமக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அதுக்கான நகல் கேட்கலாம் கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை இந்த தீர்மானம் அத்தனை தீர்மானத்துக்கும் நகல் கேட்கலாம் எத்தனை தீர்மானம் வந்து கிராம சபையில் அன்றைக்கி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு அரசு நலத்திட்டங்கள் தவிர பொதுமக்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானங்களும் நகல் நீங்கள் கேட்கலாம் ஒரு சில டைமில் வந்து அரசு திட்டங்கள் இல்லாமல் கிராமங்கள் நலனுக்கு கோசம் பொதுமக்களே ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா அதுக்கான நகல் கேளுங்க எட்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிராம சபை கூட்டத்தில் மக்கள் தீர்மானம் நிறைவேற்றப்படாத தீர்மான செயல் வடிவத்துக்கு வரப்பட்ட அரசு அலுவலர்கள் அதுக்கான நகல் நீங்கள் கேட்கலாம் ஒம்பதாவது பொருள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட துறை அலுவலர் விவரங்கள் உங்கள் கிராம சபை கூட்டத்தில் ஒரு அதிகாரி கலந்து கொண்டிருப்பார் அவருடைய விவரங்கள் நீங்கள் கேட்கலாம் கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அலுவலர் அவரை பற்றி நீங்கள் அதுக்கான பெயர் அது அவர் எந்த துறை சார்ந்த விவரங்கள் கேட்கலாம் பத்தாவது பொருளை பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கோரும் கோரிக்கை மற்றும் தீர்மானங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து அதுக்கான அரசாணை ஒளி நகல் வந்து நீங்கள் கேட்கலாம் அதுக்கும் அந்த பொருள் அது கொடுத்துருக்காங்க பதினோராவது பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்படாத தீர்மானங்கள் அனைத்தும் அந்த நகல் வந்து நீங்கள் கேட்கலாம் பன்னெண்டாவது பொருள் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு ஊராட்சி கிராம சபை மக்களிடம் வாசித்து காட்டிய வரவு செலவு கணக்கு இப்போ நீங்கள் ஒரு கிராம சபை கூட்டத்தில் இருக்கும்போது அந்த வாசித்து காட்டுருவாங்க அதுக்கான ஆவணங்கள் நகல் நீங்கள் கேட்கலாம் பதினொன்றாவது பொருள் பார்த்திங்கன்னா அரசாணை நிலை நூற்றி முப்பது கீழ் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி படி கிராம சபை கூட்டத்தில் பதிவு செய்த ஆவணங்கள் வீடியோ இப்போது கிராம சபை கூட்டம் நடக்கும்போது வீடியோ எடுப்பாங்க புகைப்படம் எடுப்பாங்க அது வந்து நீங்கள் டிவிடி இல்லை ஃபோட்டோ காப்பியில் வந்து நீங்கள் கேட்கலாம் பதினாறு போர் பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் அரசு துறை சார்ந்த அலுவலர் கலந்து கொள்ள ஊராட்சி செயலர் அவர்கள் ஒவ்வொரு துறைக்கு அனுப்பிய தனித்தனி கடிதம் இப்போ கிராம சபை கூட்டம் நீங்கள் நடக்குதுன்னா உங்கள் ஊராட்சி செயலர் வந்து சில அதிகாரிக்கு வந்து அங்கே உங்கள் கிராமத்தில் இந்த நகல் வந்து அனுப்புவார் அந்த நகல் வந்து நீங்கள் ஆர்டியோ மூலிமா கேட்கலாம் கிராம சபை கூட்டத்தில் அரசு துறை சார்ந்த அலுவலர் கலந்து கொள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒவ்வொரு துறைக்கும் அனுப்பிய கடிதம் இப்போ வட்டார வளர்ச்சியிலேருந்து இந்த நகல் வந்து அனுப்புவாங்க அதை பற்றி நீங்கள் கேட்கலாம் பதினாலு பார்த்தீங்கன்னா பொருள் பார்த்திங்கன்னா ஊராட்சி செயலர் பிற துறை சார்ந்த அலுவலர் கலந்து கொள்ள எத்தனை துறைக்கு அனுப்பினார் இப்போ உங்கள் ஊராட்சி செயலாளர் வந்து எத்தனை துறைக்கு அனுப்பினார்ன்ட்டு மொத்தமாக நீங்கள் அந்த நம்பர்ஸ் வந்து கேட்கலாம் அதுக்கான துறை வந்து விவரமும் கேட்கலாம் பதினஞ்சாவது பொருள் பார்த்திங்கன்னா உங்கள் ஒன்றியத்தில் வந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது கிராம சபை கூட்டம் மக்களால் நிறுத்தி வைக்கப்பட்ட கிராம விவரங்களும் கேட்கலாம் உங்கள் ஒன்றியத்தில் சில கிராமங்கள் வந்து இந்த கிராம சபை கூட்டம் நடக்காமல் இருக்கும் அதை பற்றி நீங்கள் அந்த விவரம் கேட்கலாம் அது எந்த கிராமத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது அதுக்கான நகல் வந்து நீங்கள் கேட்கலாம் பொருள் பதினாறு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு கிராம சபை கூட்டம் முறையாக நடந்ததா அந்த மாவட்ட ஆட்சியாளர் சுற்றி அறிக்கை ஒரு கடிதம் வந்து வழங்குவார் அது வந்து அதுக்கான நகல் நீங்கள் கேட்கலாம் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி கிராம சபா கூட்டம் நடத்த ஊராட்சி செயலாளர் அவர்கள் வந்து வட்டார வளர்ச்சி வழங்கிய அந்த சுற்றறிக்கை வந்து நகல் கேட்கலாம் பதினேழு பொருள் பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை அவர்கள் சுற்றறிக்கை கடிதம் அதுக்கான வரவு செலவு வந்து விவரங்கள் வந்து அதுக்கான நகல் கேட்கலாம் ஊராட்சி ஊரக வளர்ச்சித்துறை அவர்கள் சுற்றறிக்கை கடிதம் சபையில் அந்த மக்களிடம் வந்து வழங்கப்பட்டது புகைப்பட நகல் கேட்கலாம் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர்களை சுற்றறிக்கை கடிதம் இதை பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை செலவு விவரங்கள் வந்து இந்த பேனர் மாரி உங்கள் கிராம சபை கூட்டத்தில் வைப்பாங்க அது அப்படி வைக்கப்பட்டிருந்தா அதுக்கான புகைப்பட நகல் கேட்கலாம் நீங்கள் உங்கள் கிராம சபை நடக்கும்போது அந்த பேனர் வைப்பாங்க வரவு செலவு கணக்கு அதோடய நகல் கேட்கலாம் பதினெட்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்ட அறிவிப்பு கிராம சபை கூட்ட வருகை பதிவேடு கிராம சபை கூட்டம் அந்த மினி நோட் புக்குன்னுவாங்க அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து வரவு செலவு கணக்கு அனைத்தும் நீங்கள் வந்து அதோட விவரங்கள் வந்து ரசீதியாக நகலாக நீங்கள் கேட்கலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினெட்டு பொருள் இதில் வந்து அடங்கியிருக்குது இதில் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது பொருள் எதாவது வேணுமுன்னா நீங்கள் எடிட் பண்ணி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மனு கட்டணம் பத்து ரூபாய்க்கு நீதிமன்றம் முத்திரை அந்த வந்து தாள் வந்து நீங்கள் ஒட்டணும் மேற்படி தகவல் நகர்கள் பெறுவதற்குரிய கட்டணம் இப்போ இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் கேட்கலாம் அதுக்கான இது வந்து நீங்கள் இதில் எழுதிக்கணும் எழுதிட்டு இப்படிக்கு உங்களோட கையெற்று வந்து இதில் போட்டுங்க கையெற்று போட்டு இடம் உங்களோட பெயர் நாள் இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மேலே அதை கொடுத்துருக்க அந்த தகவலை வந்து நீங்கள் இந்த விலாசத்துக்கு நீங்கள் அனுப்பலாம் உயர்த்தூர் புது தகவல் அலுவலர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலன்ட்டு நீங்கள் அனுப்பலாம் தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாளில் தபால் வந்து வழங்கணும் அப்படி உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாள் அப்படி வழங்கலைன்னா நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அதுக்கும் அந்த வழி கொடுத்துருக்காங்க இதோடய ஃபார்ம் பார்த்திங்கன்னா லிங்க் வந்து வீடியோ கீழே இருக்கும் லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் உங்கள் பெயரும் மாவட்டம் ஒன்றியம் இந்த பெயர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க கிராமத்துலேயும் ஆர்டி மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்